தெய்வீக ரகசியம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா. நான் ஈர்ப்பு விதி ரகசியம் அப்படிங்கிற ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அந்த காலத்துல இருந்தே ஈர்ப்பு விதியை எப்படி மக்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படிங்கறத தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, சித்தர்கள் ஈர்ப்பு விதி தொழிற்பயிற்சியும் நடத்திட்டு இருக்கேன். இதுல அந்த காலத்துல சித்தர்கள் நமக்காக என்னெல்லாம் மூலிகை விட்டு சென்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம விளக்கேத்தி வழிபாடு செய்யும் போது எந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும், பூஜை காரியங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கறத தான் நான் கிளாஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தன்மை இருக்கு, ஒரு பவர் இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த மூலிகைகள்லாம் வச்சு மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க, பூஜைக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. சித்தர்கள்லேயே தலை சிறந்த சித்தர் வந்துட்டு அகத்திய சித்தர். அகத்தியர் சித்தர் வந்துட்டு ஜோதிடம், மருத்துவம், மாந்திரிகம் இந்த மாதிரி பல வல்லமையில தேர்ச்சி பெற்றவர். இந்த மாதிரி 18 சித்தர்களும் நமக்காக என்னெல்லாம் விட்டு சென்றார்கள் அப்படிங்கறது தான் இனி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். எனக்கு வந்துட்டு இந்த சித்தர்கள் பத்தியான ரிசர்ச் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய தேடல்ல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய மகான்களை சந்திச்சிருக்கேன். நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்கு. ஸோ அந்த சிவன் கோவில்ல நிறைய திருவண்ணாமலையிலிருந்து துறவிகள்லாம் வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க, இந்த பூஜை முறைகள், வழிபாடு முறைகள்லாம். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த தெய்வீக சேனலில் ஒரு செல்வ ரகசியம் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு வழிபாட்டு முறை தான். இந்த செல்வ ரகசியம் பூஜை எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி படத்தை வச்சு நீங்கள் அமாவாசை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யணும். ஒரு சின்ன மண்பானை எடுத்துக்கோங்க. அந்த மண்பானையில் இங்கே வந்துட்டு பன்னீர், பச்சை கற்பூரம், புனுகு, அதுக்கப்புறம் இந்த லவங்க பொடின்னு சொல்லுவாங்க பட்டை இருக்கு இல்லையா, அதோட பொடி, அந்த பொடி, அதுக்கப்புறம் வசம்பு பொடி, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு பேக்கெட்டாக கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் பவுடராகவும் போடலாம், அல்லது நீங்கள் அதை தட்டி போடலாம், ஓகேவா? இது அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய் காயின். அந்த 5 ரூபாய் காயினில் வந்துட்டு துர்கை அம்மன் படம் இருக்கும், காளி படம்னு சொல்லுவாங்க, அந்த படம் இருக்கிற மாதிரி ஒரு காயின், ஓகேங்களா? அதோட சேர்த்து ஒரு சந்தனக்கட்டை 1 பீஸு. இது எல்லாமே நீங்கள் இந்த பூஜை எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாயந்தர டைம் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதையெல்லாம் ஒரு மண்பானையில் போட்டு நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சிடணும். அந்த பானையை சுற்றி நீங்கள் மல்லிகைப்பூவை போட்டுடணும். மகாலட்சுமி படத்துக்கும் நீங்கள் மல்லிகைப்பூ போடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது தட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன விளக்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு வெள்ளி பாத்திரத்தில் நீங்கள் வந்துட்டு உப்பை நிறச்சிருங்க. உப்பை நிறச்சி அந்த உப்புக்கு மேலே ஒரு காயின் வைங்க. அந்த காயின் மேலே ஒரு நெய் அகல் விளக்கு, மண் விளக்கு நீங்கள் வைக்கணும். அதில் நெய் தீபம் போட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பஞ்சு திரி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு இப்போ மகாலட்சுமியோட மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் இடாயி இடாயி தாகினி டி 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 ரீம் வஷிய. இது வந்துட்டு ஒரு செல்வ ரகசிய மந்திரம், லக்ஷ்மி தேவியோட பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 100,000 உரு ஏத்துனீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச எல்லா காரியமும் வெற்றி அடையும். நீங்க பெரிய செல்வந்தராயிருவீங்க. நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியே அடையும். நீங்கள் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம். நீங்கள் அமாவாசை பௌர்ணமியில் செய்யும் போது இன்னும் அதோட வைப்ரேஷன் அதிகமாக பார்ப்பீங்க. நீங்கள் செய்ய 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 பல நன்மைகளை கண் கூட பார்க்க முடியும். சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் லக்ஷ்மி தேவியின் பீஜ மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை அகத்திய சித்தரே எழுதி வச்சது. ஸோ எல்லாரும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நன்மை பெறுங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி. நான் இப்போவும் என்னோட சேனல் மூலயமா நான் நிறைய பேர்த்துக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், கவுன்சிலிங் எடுத்துகிட்ருக்கேன்.
ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.